பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 31 மற்றும் பிப்ரவரி 1 ஆகிய தேதிகளில் வங்கி ஊழியர்கள் மீண்டும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். வங்கிகளை தனியார் மயமாக்கக் கூடாது, வைப்பு தொகைக்கான வட்டியை அதிகரிக்க வேண்டும், வாராக்கடனை வசூலிக்க வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வங்கி ஊழியர்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றனர். கடந்த 13 தேதி வங்கி ஊழியர்கள் மற்றும் நிர்வாகங்களிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் நிறைவடைந்தது. இதனை அடுத்து நாடு தழுவிய அளவில் வருகிற 31 பிப்ரவரி 1 ஆகிய தேதிகளில் மீண்டும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக வங்கி ஊழியர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். ஜனவரி 31 மற்றும் பிப்ரவரி 1 தேதி வெள்ளி சனிக்கிழமை, அடுத்து 2 தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வழக்கம் போல் விடுமுறையாகும். எனவே வங்கி ஊழியர்கள் சங்கத்தினரின் வேலை நிறுத்தத்தால் 3 நாட்கள் வங்கி சேவைகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதே கோரிக்கை வலியுறுத்தி வங்கி ஊழியர்கள் கடந்த 8 தேதி நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்கம், இந்திய வங்கி கூட்டமைப்பு உள்ளிட்ட 5 சங்கங்கள் பங்கேற்ற இந்த வேலை நிறுத்தம் காரணமாக 21,500 கோடி மதிப்பிலான காசோலை பண பரிவர்த்தனைகள் பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.